நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கு. அவர் மாதிரியே நம்ம ட்ரெஸ் பண்ணணும், அவர் மாதிரியே நம்ம பேசணும், அவர் மாதிரியே நம்ம சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே ஆசைப்படுவோம். இயேசுவை காட்டிலும் நமக்கு ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவரே சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் இது இல்லை, இதுக்கு மேல பெரிய காரியங்களை கூட செய்வாங்க. மத்தேயு 14வது அதிகாரம் ஒரு அழகான நிகழ்வு நிறைந்த ஒரு அதிகாரம். அது சாயங்காலமான போது வனாந்திரத்தில் 5 அப்பம் 2 மீன் இதெல்லாம் 5000 புருஷர்களுக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் சீஷர்களை பூட்டில் அனுப்புகிறார் இயேசு கிறிஸ்து. சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரமான பிறகு பூட்டில் அனுப்புகிறாரு. பூட்டில் இவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க படகுல போகும்போது இயேசு வந்து 28வது வசனத்தில் பார்க்கும்போது நடந்து வர தண்ணீர் நம்ம பேதுரு எப்பவுமே ஒரு எக்ஸைட்டிங் கேரக்டரில் நம்ம பேதுரு என்ன பண்ணுறாரு, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேலே நடந்து வர நீங்கள் கட்டளையிடும் என்றான். இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான், தண்ணீர் மேலே நடந்து வரான். போட்டிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா ஆண்டவரை பார்க்குறான். அப்போ இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்தில் சொல்றார், வா என்றார். வா என்றதுமே பேதுரு ஜலத்தின் மேலே நடந்தான். வசனம் சொல்லுது ஜலம் என்று சொல்லும்போது பெரிய ப்ராப்ளமா கூட இருக்கலாம். அவங்க படகுல இருந்து இறங்கி ஃபஸ்ட்டு பேதுரு செஞ்சது என்னன்னா அவன் ஜெபிக்கிறான். எப்படின்னா, நீரேயானால் எனக்கு கட்டளையிடும். ஃபஸ்ட் இஸ் இன்டர்செஷன், ஆண்டவரோட பேசுறான். ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு வா என்றார். அதுதான் இன்டர்செஷன். எப்பவுமே நாம ஒரு காரியத்துக்குள்ள இறங்கும் போது நாம முதல்ல கடவுளிடத்திலே கேட்கணும், இயேசுவிடத்திலே, ஆண்டவரே நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் வான்னு சொல்றாரு. இவன் போறான், இயேசுவை பார்த்த வரைக்கும் அவன் நடந்து போறான். 30வது வசனத்துல பார்க்கும்போது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவனுடைய ஃபோக்கஸ் எங்கே போயிடுச்சுன்னா, அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் எங்கே போச்சுன்னா, இயேசுவை பார்க்கிறதை நிறுத்தி சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான். காற்றை பார்க்க ஆரம்பித்தான். சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவன் அப்படியே பயந்து போனான். முதல்ல பயந்து போன பிறகு அமிழ்ந்து போகிறான். பயம் நம்மை அமிழ்ந்து போக நம்மை விடும். பார்ப்பது இயேசுவை பார்க்க நாம் அழைக்கப்படுவோம். அப்போ உடனே கதறான், என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கூப்பிட்டான். அப்போ இயேசு என்ன செய்தார் பாருங்க, 31வது வசனத்தில் கையை நீட்டி பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இன்னைக்கு நாம் வாழ்க்கையில் காலையில் படகை விட்டு இறங்கும் போது ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் வா என்று கூப்பிடுகிறார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய பயணம் இந்த நாளில் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யும்போது பயப்பட தேவையில்லை, அமிழ்ந்து போக மாட்டோம். ஆனால் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நாம் முதல்ல பயப்படுவோம், அதுக்கப்புறம் அமிழ்ந்து போக முடியும். ஆனால் என்னை ரட்சியம் என்ற ஆண்டவரே, என்னை காப்பாற்ற ஆண்டவரே என்று கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்ன நான் காப்பாற்றுறேன், காப்பாற்றுகிறதே இருக்கின்றார். ஆகவே ஃபஸ்ட் திங் நாம் செய்ய வேண்டிய காரியம் இன்டர்செஷன் ஆண்டவரோடு. செகண்ட் திங் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். எதை நாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம், நம்ம ஆண்டவரை ஐடென்டிஃபை பண்ணுறோமா, சூழ்நிலையை ஐடென்டிஃபை பண்ணுறோமா, ஐடென்டிஃபிகேஷன். தேர்ட் திங் இஸ் இன்சுலேஷன், காப்பாற்றுகிறார். முதல் காரியம் வேண்டுதல், அடுத்தது காணுதல், மூன்றாவது காப்பாற்றுதல். ஆண்டவர் நம்மை காப்பார். God bless you.